ஸோ ஷைனு சார் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள வச்சு ஒரு எல்லாமே கோச்சிங்லாம் கொடுத்து எங்களுக்கு ஈக்குவலாக விட்ருக்காரு. அதாவது நான் நிறைய படம் பண்ண ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட் படத்தையும் அந்த பசங்க எனக்கு ஈக்குவலாக டைலாக் பேச வச்சது டைரக்டருடைய நல்ல ஒரு இதுதான் கான்ட்ரிபியூஷன். மட்டும் இல்லை சார்க்கு உண்மையிலே தமிழ் மேலே நல்ல பேஷன் இருக்குது. இந்த மாதிரி தமிழ் மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர், ஹீரோயின்ஸ் எத்தனையோ பேரை தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்து நீங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணியிருக்க. அந்த காலத்து அம்பிகா ராதா மேம்லேருந்து இன்றைக்கி வந்திருக்க நயன்தாரா வரைக்கும் எல்லா மலையாளம் சம்மந்தப்பட்ட ஆளுங்க எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லோரையும் வெல்கம் பண்ணிச்சோ, அதே மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் சுப்ரீம் டைரக்டர் ஷைனு சவக்காரன் சார் அவரே ஒரு நல்ல டைரக்டராக வெல்கம் பண்ணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தியேட்டருக்கு வாங்க, ஃபேமிலியோட வந்து தைரியமா எங்க படத்தை பாருங்க சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. வணக்கம். இதே படத்துல சின்ன ரோல் தான், என்ன இருந்தாலும் டைரக்டர் சார், என் கோவர்க்கர்ஸ் எல்லாமே அவர் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ரோலு கழிச்சுன்னா ஆ ரோலுக்கு எல்லோருக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் இருந்துட்டு, அது எல்லா ரோலும் எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் ரோல் இருக்கு. அதுதான் ஈ மூவி. இன்னும் ஒரு 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 டைரக்டர் என்ன நிலையில் புதுசாக ஒரு மூவியாக இருக்கும். சாதாரணமான ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படிலாம் எல்லா ஒரு இதுலேயும் நான் தான் நினச்சிருக்கேன். அதுதான் படம் பார்க்க முதல்ல அது எண்டு வரைக்கும் எல்லோருக்கும் ரோல் இருக்கே, நல்லா நடிச்சிருக்கே, நல்ல ஸ்டோரி. கண்டிப்பாக டைம் கிடைச்சுன்னா தியேட்டரில் வந்து பார்க்க வேணும், எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க வேணும் டைரக்டருக்கு. அது மாதிரி இன்ன படம் இது மாதிரி இன்னும் இன்னும் புதுசாக வர்றதுக்கு ப்ரொடியூஸாருக்கு எல்லோருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டுமே படம் கண்டிப்பாக ஹிட்டாகி வரும். அதுக்கு உங்களை எல்லாம் சப்போர்ட் வேணும். நன்றி. ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய சிறந்தாந்த வணக்கம். இந்த படம் ஆர்கே வெள்ளி மேம்படுறதுக்கு டைரக்டர் சைனு சார் வந்து உங்களுக்கு யாருமே தெரியாது. அதே போல் பிஜி ராமசந்திரன் சார் எங்களுக்கு யாருமே தெரியாது, யாருமே தெரியாதுங்க. நம்ம சின்ராஸ் தான் போன் அடிச்சு, அண்ணே ஒரு படம் ஒன்று கேரளாவில் சூட்டினேன், நம்ம நாலு பேர் சொல்லியிருக்காங்கண்ணே, அது எங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க என்னண்ணே. ஓகேவா? ஓகே. எப்போ சூட்டு? தெரியும். ஒரு வாரம் மறுபடியும் சின்ராஸ் எப்போ சூட்டு? தெரியலண்ணே, ஆனால் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு சின்ராஸ் எப்போ சூட்டு? அண்ணே இன்றைக்கி டைரக்டர் கூப்பிட்றேன்னு சொன்னாருண்ணே. ஓகே, ரைட். அது என்னவோ கேரளா படணும்னு நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ரைட், சாயந்தரமாக ஒரு ஃபோனு மதியம் அடித்தார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கிளம்பணும் அப்படின்ட்டார். ரைட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். மறுபடி ஃபோன் அடித்தா எடுக்கவே இல்லை சார். எத்தனை ஃபோனு? டைரக்டருக்கும் அடித்தோம், அவங்க ஒய்ஃபுக்கும் அடித்தோம், ஃபோனே எடுக்கல. அண்ணே கூப்பிட்டு மணி 8:30 9 எங்கே? காயங்குளம். காயங்குளத்தை விசாரித்தா அது போட்டு போகுது. சரி ரைட்டு, 9 மணிக்கு ஃபோன் அடிச்சு கிளம்புங்க. என்ன சின்ராஸு கன்ஃபார்மா? அண்ணே கிளம்ப சொல்லிட்டாருண்ணே. ரொம்ப காசெல்லாம் போட்டுவிட்டாங்க, டிக்கெட் போட்டுவிட்டாங்க. அடித்து பிடிச்சி ஒன்றாமல் இந்த நைட்டு ஃபுல்லாக போய் அடுத்த நாள் மதியம் தான் போய் சேர்ந்து போய் சேர்ந்தவொடனே சரி ரைட் போனோடனே நல்லா குளித்தா குளிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு போனோம். பரபரப்பாக டைரக்டர்லாம் போய் பார்த்தோம், எல்லாம் பார்த்தா ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், ரெடியா? ரெடி சார். இப்போ சார் ஒரு சீன் நடிச்சிட்டோம். நடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஒரு ஏசி ரூமில் போய் உட்காருங்கன்னு சொல்லி அந்த வீடு அங்கே அப்படியே அழகான எல்லாத்துக்கும் ஒரு ஏசி ரூம் போட்டு எல்லாம் போய் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் டைரக்டர் வந்தார். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு தான் போகிறோம், ஒரு சீன் தான் நடித்தோம் சார். சார் டைரக்டர் சார், என்ன சார் அடுத்து அப்படின்னு டைரக்டர் சார் நெக்ஸ்ட்டு அவர் நெக்ஸ்ட் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டா சார்? அதுக்காக போய் இவ்வளோ யோசனை பண்ணீங்க? ஆமாம் ஆமாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. போனோம், அனுப்பிச்சி விட்டார், ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டார். அடுத்த நாள் எல்லாம் 6 மணிக்கு ரெடி ஆகிட்டோம் பக்காவா. ஃபோன் வரும் வரும் வரும்னு பார்த்தா முடியலை. மறுபடியும் டைரக்டருக்கே ஃபோன் அடித்தோம். சார் என்ன சார் இன்னும் கூப்பிடல? ரெஸ்ட், டேக் ரெஸ்ட் சார். இப்படியே 5 நாள் இருக்கும் சார். 5 சார் ஒரு நாளைக்கு ஒரு சண்டை இருப்பார். எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த சண்டை இல்லை, எந்த சச்சரவும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, நீட்டாக. அதாவது சின்ன படம் சின்ன படம்னு சொல்லலாம் சார், பொய் நம்பவே நம்பாது. ட்ராக் அண்ட் ட்ராலி, ட்ரம் ட்ராலி. அதை விட கேமராமேன் சார் சொல்லுங்க சார்,
என்ன ஒக்குது அப்பப்பா, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு, என்ன மாதிரி டைரக்டர் ரெண்டு பேரும் பேசி வச்சு என்னமா டீல் பண்ணி பெரிய படத்தை போய் சின்ன சின்ன படங்கிறீங்க சார். சின்ன படம் பெரிய படமாகும், பெரிய படம் சின்ன படமாகும். இது சின்ன படமே அல்ல, அவங்களுடைய உழைப்பு இது மிகப்பெரிய பெரிய படம் சார். இந்த மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் கொஞ்சம் கூட யார் மேலேயும் யாருக்கும் சங்கடப்படாமல் அவருக்கு உழைச்சி நாங்கள் நடித்தது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். ஆக அடுத்த படம் எடுக்கும் சார் எங்களை கூப்பிடுவீங்களோ கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன். ஆக நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டராக இருக்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குங்க. ஆக முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த படம் இறைவன் அருளால், நான் வழங்கும் முழுக பெருமானவர்களால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தரணும். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நல்ல பேர் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் சார். சார் எங்களுக்கு ஃபைட்னு சொல்லிட்டார் சார். எப்பா சார், நாங்கள் சத்தம் போட்டு பேசுகிறாலே வீட்டில் நம்ப மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு சார் ஃபைட்டு? அது நாளைக்கு நீ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பார்க்க ஃபைட் பண்ணோம். பெரிய மாஸ்டர் சொன்ன மாதிரி, சிண்டா சொன்ன மாதிரி, ஆத்தியா சொன்ன மாதிரி நாங்கள் தான் ஃபைட் பண்ணோம். ஆனால் அந்த ஃபைட்டை வந்து யாருமே மறுக்க முடியாது, எல்லாம் ஏற்றுக்குவாங்க. அப்படி ஒரு கிரியேட் பண்ணி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு அதை டைரக்ட் பண்ணிவிட்டார். அதுக்கு எங்கள் டைரக்டருக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். ஆக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.